இன்னைக்கு அக்டோபர் 5 சிறகடிக்காசி சீரியல் என்ன சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து கிருஷ்ணா வந்து மீனா முத்தும் இங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்களா, அவங்க அவங்க அம்மா ஒரு வழியா ஃபோர்ஸ் பண்ணி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்து இங்க ரோஹிணிக்கு வந்து கால் பண்றாங்க. இங்க இங்க அவங்களோட ஷோரூம்ல என்ன ஆகுதுன்னா, மனோஜுக்கான் தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்பதான் ரோஹிணி வராங்க. என்ன மனோஜ் இப்படி தூங்கிட்டு இருக்கணும்னே, நான் தான் டான்ஸ் ஆட மாட்டே சொன்னேன், இப்ப பாரு எனக்கு கை கால்லாம் வலிக்குது, ஒழுங்கா மசாஜ் பண்ணி விடணும்னே நான் வீட்டுல போய் பண்ணி விடுதேன்டா, இது வந்து ஷோரூம் இங்கேயா பண்ண முடியும், போய் வேலையை பாருன்னு சொல்லி திட்டி அனுப்பி விட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட பேசுறாங்க. அப்போ உடனே அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ரோஹிணி நீங்க பேசாம கிளம்பி வானோடனே அவங்க அம்மா சந்தோஷப்படுறாங்க. ஆனா இங்க வந்து நான் சொல்ற மாதிரி செய்யன்னு சொல்லி சொல்றாங்க, அது எல்லாமே மியூட்ல காட்டுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜய் வந்து இன்னும் என்ன இந்த மீனாவை காணும், கடைசி நாள் அனுமா எங்க போய் தான் தொலைஞ்சான்னு தெரியல, அவன் தானே இதெல்லாம் செஞ்சான்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. இங்க ரோஹிணி வந்து எல்லாம் அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வித்யா போய் கேக்குறாங்க, என்னடி வீடியோ எடுத்தியா இல்லையா அப்படின்னே, அது கிடைக்கவே இல்லை இன்னைக்கு, அதை விட பயங்கரமான சம்பவம் இருக்குன்னே என்னடி சொல்றனோடனே ஆமா அப்படின்னு சொல்லி கடைசியில வந்து கிருஷ்ண கூட்டிட்டு முத்துவும் மீனாமும் வீட்டுக்குள்ள வராங்க. அப்போ வந்து கிருஷ்ணர் வேடம் போட்டு கூட்டிட்டு வராங்க. அப்புறமா கிருஷ்கையாலே எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துட்டு கடைசியில் ரோஹிணி கொடுக்க போகும்போது ரோஹிணி அப்படியே எமோஷனல் ஆகி கிருஷ்ண கட்டி பிடிச்சி இது பண்ணுறாங்க. அப்போ உடனே மனோஜ் கேட்குறாரு, என்ன ரோஹிணி இவ்வளோ எமோஷனல் ஆகிட்டேனோடனே, இப்போ விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, அவளுக்கு ஒரு வாட்டி கரு தங்காமல் போயிருச்சுல, அதனால தான் அவள் அந்த மாதிரி ஆயிட்டா அப்படின்னோடனே ரோஹிணி அப்படியே சமாளிச்சிடுறாங்க. ஆமாணி, ஏன்னா ரோஹிணி அந்த மாதிரி பண்ணுறதை எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்புறமா ரோஹிணி சமாளிச்சிடுறாங்க. இப்போ முத்துவும் மீனாவும் கிருஷ்ண உட்கார வச்சு, நீ இங்கேயே இருந்துறியா, நாங்கள் உன்னை இங்கேயே படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ரோஹிணி அவங்க அம்மா கண்ணை கட்டுறாங்க. அவங்க அம்மா பயங்கரமாக கத்துறாங்க, இந்த மாதிரி 2-3 வாட்டி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தால் நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க, அவன் ஒன்று யாரும் இல்லாதவன் இல்லை, அவனுக்கு அம்மா இருக்கிறாங்க, பாட்டி நான் இருக்கிறேன், என் பொண்ணு என்னைக்காச்சும் ஒரு நாள் அவனை வந்து கூப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்டே கேட்போன்னு சொல்லி கிருஷ்கிட்டே கேட்குறாங்க. நான் நீ பாட்டி கூட இருக்கியா இல்லை இவங்க கூட இருக்கிறியானோடனே கிருஷ்ணன் வந்து ரோஹிணியை பார்த்துட்டு நான் வந்து அம்மா கூடயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னே பார்த்தீங்களா, அவனுக்கு அம்மா தான் முக்கியம், அவங்க அம்மா அவனுக்காண்டி எங்கே இருந்தாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் வருவாங்க, இனிமேல் எங்கள் வீட்டு பக்கம் வராதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிருஷ்ணா கூட்டிட்டு அவங்க கிளம்புறாங்க. அப்புறம் மீனா ஓடி வந்து, நாங்கள் எதுவும் தப்பாக கேட்கலாமா, எதுவும் தப்பாக கேட்டிருந்தோம்னா மன்னிச்சுக்கோங்க, சாப்பிட்டு போங்கன்னே எங்களுக்கு எதுவும் வேணாம் சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ரோஹிணிக்கும் விஜயாக்கும் செம ஹாப்பியாக இருக்குது. அதோடு என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.